அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். வாங்க ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் உள்ள சுருளி ஃபால்ஸ் இருக்குது. தேனியிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவிலையும், சின்னமனூர்லேருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும், கம்பத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது இந்த சுருளி ஃபால்ஸ். கம்பத்திலிருந்து மினி பஸ்ஸும் இருக்குது. இந்த சுருளி தீர்த்தம் சொல்லுவாங்க இதை. ஆரம்ப காலத்தில் இதில் சுருளி தீர்த்தம் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு கோவில் இருக்குது, அதை வந்து மெயினாக வச்சு இதை வந்து தீர்த்தம் சொல்லியிருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே கார் பார்க்கிங்க்கு ஒரு 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது போக சுருளி ஃபால்ஸ் என்ட்ரன்ஸுக்கு ஃபால்ஸுக்கு போய் குளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த சுருளி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் தமிழ்நாடு வனத்துறை அவங்க நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபால்ஸ் மேலே ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நடந்தால் தான் அந்த ஃபால்ஸுக்கே வந்து போக முடியும். இந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு நடந்து போயிட்டோம். போகிறப்ப கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் நடந்து போயிட்டோம். வர்றப்போ வந்து ஃபாரஸ்ட்டே வந்து ஒரு பஸ் வச்சுருக்காங்க. அந்த பஸ்ஸில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்களே வந்து இப்போ இறக்கி விட்றாங்க. போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா, வர்றதுக்கு ஒரு ஆள் 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணிடுறாங்க. நாங்கள் போனப்போ பஸ்ஸு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வாக்கிங்லேயே அப்படியே நல்லா இருந்துச்சு. காடு மாதிரி நல்லா இருந்துச்சு. செமையாக இருந்தது நடந்து போகிறதே, வெயிலே தெரியல. வரும்போது பஸ்ஸில் வந்துட்டோம். அந்த ஃபால்ஸுக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 100 படிக்கட்டு மேலே ஏறணும். அந்த 100 படிக்கட்டு மேலே ஏறினா தான் ஃபால்ஸை போய் பார்க்க முடியும், போய் குளிக்க முடியும். இந்த ஃபால்ஸ் போகிற வழி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். செம்மையாக நடந்து போகிறதுக்கே நல்லா ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அருமையான நல்ல இடமா இருந்துச்சு. நடந்து போகிறது பெஸ்ட்டு. வயசானவங்கன்னா நம்ம பஸ்ஸில் ஏறி அனுப்பிச்சி விட்றலாம். இளைஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தே போயிடலாம். அப்போ தான் அந்த கிளைமேட்டு, அந்த காடெல்லாம் வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டே போகலாம். போகிற வழி காட்டு பதவியாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நல்லா அந்த சுத்தமாக வச்சுருந்தாங்க. ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கூட பார்க்க முடில, வரிசையாக சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணியெலாம் வந்து கீழே போகும். அதை நம்ம பார்த்துட்டே போகலாம். போகிற ஒரு சின்ன பாலம் இருந்துச்சு. அந்த பாலம் வழியாக தண்ணியும் போச்சு. அந்த ஃபால்ஸ்லேருந்து வர்ற தண்ணி ஃபுல்லாமே போயிருந்துச்சு. நியர்பை அந்த ஃபால்ஸ் கிட்ட போனோன்னே அந்த ஃபாரஸ்ட் வேன் ஒன்று விட்டுருந்தாங்க. அந்த வேன் வந்து வந்துருச்சு. அதான் அந்த வேனு. ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கீழே போய் இறக்கி விட்றாங்க. ஸோ இந்த வேனில் போகும்போது நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் ஃபால்ஸை பார்த்துட்டோம். ஃபால்ஸை பார்த்துட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குளித்தோம். நல்லா இருந்தது ஃபால்ஸு. ஸோ ஈவினிங் வரும்போது வேனில் ஏறிட்டோம். இதான் அந்த வேனு. ஃபாரஸ்ட்டு வந்து இந்த வேனில் தான் எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. ஃபுல்லாக மக்கள் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. நாங்கள் வந்தது தான் கடைசி ட்ரிப்பு. மாலை ஒரு 5:30 இருக்கும் நான் கிளம்பும்போது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸருமே அதில் வந்து ஃப்ரெண்டில் உட்காந்துருந்தாங்க. நல்லா இருந்தது. வேனில் வந்து வர்றதுமே வந்து நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் சுருளி ஃபால்ஸ் போயிட்டு வாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் மட்டும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. கையில் கம்பியை பிடிப்பீங்களா? இந்த வந்துருச்சா? அதுவே
போயிருக்கு.